வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது நம்மளுடைய பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்டேட்டு. ஓகேவா? ஸோ இந்த அகாடமிக் இயர் 2024-2025 செஷன் அகாடமிக் இயரில் நமக்கு வந்த ஒரு அப்டேட்டை தான் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட்டு நிறைய நண்பர்கள் டெய்லி கேட்டே இருந்தாங்க, எப்போ நமக்கு பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் டேட் வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த அப்டேட். அதாவது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 500க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, 505 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட்டும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவும் அவைலபிளாக இருக்கும். அதுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நமக்கு எல்லாமே நம்மளுடைய ரேங்க்கு எங்கே சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதில் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் யார் அப்ளை பண்ண மாதிரி தெரியல. மேபி செப்பரேட்டாக ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் சர்வீஸ் கேண்டிடேட் சொல்லி தனியாக அனுப்பியிருந்தாங்க. இந்த டைம் வந்து சர்வீஸ் கேண்டிடேட் அந்த காலமில் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இருந்த மாதிரி தெரியல. மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டிஃபார்ம் டு பிஃபார்ம் வராங்க இல்லையா கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்ளை பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்வேதா அப்படிங்கிறவங்க 88.67, இதுதான் ஃபஸ்ட் ரேங்க். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 20 ரேங்க்குள்ளே இல்லை ஒரு 12 ரேங்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா, 83 அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எம்எம்சி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் கேட்டகரி வைஸ் பார்க்கணும், அந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதை பொறுத்து தான் சொல்ல முடியும். நமக்கு மார்க்கு ப்ளஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ரெண்டையும் பொறுத்து தான் சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ் இருந்ததுன்னா, அதில் அந்த இந்த பர்டிகுலர் அகாடமிக் இயரில் எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது அதை பொறுத்து தான் சீட்ஸ் சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து நமக்கு என்ன அப்டேட் வரும் அப்படின்னா, நமக்கு டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் ஃபார் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் 2024-2025 செஷனில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், இந்த ரெண்டு காலேஜஸ்லேயும் கவர்மெண்ட் கோட்டாவுக்குள்ள சீட் மேட்ரிக்ஸ் வரும். அதே சமயத்தில் நமக்கு வந்து டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கவுன்சிலிங் ரவுண்டு 1 ஃபேஸ் 1 நமக்கு டேட் வந்து சீக்கிரத்தில் வரும். அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம், தைரியமாக அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எப்படி இருந்தாலும் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அதாவது எப்போ பிஃபார்ம் லேட்டர் என்ட்ரிக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும், எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதாவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்ததில்ல அந்த டைமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஐ மீன் ஒரு 1.5 மந்த்துக்கு மேலேவே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து டிலே ஆனதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேயே வந்து நிறைய கோர்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் மெரிட் லிஸ்ட்டு, அப்புறம் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு, அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர், அப்புறம் வந்து அதில் வந்து ஏதாவது அடண்டம் இருந்ததுனால அதுக்கு ஒரு கரெக்ஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருந்தது, நிறைய கோர்சஸ்க்கு போயிட்டு இருந்தது, இன்க்ளூடிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லேருந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் உள்ள ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து லேட்டாக இருந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற அப்டேட்டு. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கவுன்சிலிங் டேட் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்து அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்குரிய ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து லேட்டரல் என்ட்ரி பிஃபார்மசி கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூஷனில் நீங்கள் கிடச்சி அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.